ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் உங்கள் ஜோ ஃப்ரம் பிரசில்ஸ். இந்த பிரசில்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பெல்ஜியமோட கேபிட்டல் தாங்க. இன்றைக்கி பிரசில்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சில்லுன்னு கிளைமேட்டுங்க, 1 degree தான் இருந்தது. நல்ல ஒரு சண்டே மார்னிங். இந்த சண்டேவை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக நாங்கள் என்ஜாய் பண்ணாங்க. மார்னிங் வந்து நல்ல ஒரு இட்லி அண்ட் நல்ல காரசாரமான ஒரு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஒரு நல்ல ஒரு வாக் போயிருந்தோம். அதை தாங்க இந்த வ்ளாகில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வாங்க வ்ளாகுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டைமாக ஒரு ரெயின்போவோட ஸ்டார்டிங்கும் அதோட எண்டு ரெண்டுமே சேர்ந்து எனக்கு நல்ல வியூ கிடைச்சிது. இது என்னோடய கிச்சன் பால்கனிலேருந்து எடுத்திருக்கேன். அதோடய சென்டர் பார்ட் மட்டும் அப்படியே க்ளவுடில் மறைஞ்சிருச்சு, மீதி ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ரெண்டுமே எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்தது. இதை என்னோடய கிச்சன் பால்கனிலேருந்து தான் எடுத்தேன். இதை பாருங்கள். சிக்கன் குழம்புக்கு நான் மசாலா அரைக்கிறதுக்கு இதில் என்னெல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன்னா, ஒரு 4 கிராம்பு, 2 பட்டை, அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டிருக்கேன். ஒரு 5-6 பூண்டு, ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி, ஒரு 10 மிளகாய், காரம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கேன். இந்த வெங்காயம், மிளகாய், இஞ்சி பூண்டு இது கூட ஒரு 4 டேபிள்ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த கொத்தமல்லியிலேயே நான் ஜீரகமும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நான் 1 கிலோ சிக்கன் அப்படிங்கிறதுனால ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கலாம். இது கூட நீங்கள் வந்து தேங்காய் வேணாலும் தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து தேங்காய் சேர்க்க போகிறதில்ல, அதனால இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இட்லி தட்டில் வந்து லேசாக எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றிக்கிறேன். சிக்கனை வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அதை வந்து ஒரு பேனில் போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு வேக வச்சோம்னா இதில் இருக்கிற தண்ணியிலேயே அது வந்து கொஞ்சம் வேகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஒரு பேனில் போட்டு நான் இப்போ வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இது அப்படியே வேகட்டும். இந்த சிக்கன் வந்து இப்படி வேகும்போது இப்போ எடுத்து சாப்பிட்ற டேஸ்ட்டே ஒரு தனிங்க. உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேகும்போது எடுத்து சாப்பிட்றது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். என் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தான் இந்த மாதிரி பீஸ்லாம் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்றது. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வெந்து இதுலேருந்து வர தண்ணி இருக்குல்ல, இதில் வந்து லேசாக அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே சளிக்கு குடித்தோம்னா அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டு. சிக்கன் வேகும்போது இதில் நிறைய கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் பிச்சு போட்டு அது வேக வச்சு அதோட ஸ்மெல்லு ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இப்போ வந்து நான் இதுலேருந்து ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிறேன். இங்கே பெல்ஜியமில் வந்து கருவேப்பிலை அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து பாதி வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் கலக்கி ஊற்றிடுவேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை வந்து இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதில் இருக்கிற இந்த பச்சை வாசனை எல்லாம் நல்லா போய் சிக்கன் வந்து நல்லா வெந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அரை வாசி இப்போ வெந்திருக்கு. மீதி இருக்கிறதும் வெந்து
அப்படியே கோழி குழம்பு கொதிக்கும். தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அந்த சைடு நம்ம இட்லி ஆயிடுச்சு. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நம்ம கோழி குழம்பு நல்லா கொதிக்குது. இப்ப இப்ப வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம சிக்கன் குழம்பு இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து இது மேல நான் கொஞ்சமா கொத்தமல்லி இத்தலை போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், இட்லி கூட நம்ம சிக்கன் குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பரான இட்லி அண்ட் கோழி குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய். ஈவினிங் வாக்கிங் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணேங்க. 5 o'clockே நல்லா இருட்டிருச்சு, இங்கே நல்ல குளிரும் வர. அதுக்கப்புறம் என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கெனல் அந்த சைடில் தான் நான் அப்படியே வாக்கிங் போயிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த போட்லாம் இங்கே நிறுத்தி வச்சுருப்பாங்க. இந்த போட்டில் எல்லாம் வந்து இப்போ லாக்டவுனுங்கிறதுனால ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு. இல்லாட்டி இங்கே வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை சின்ன சின்ன ஆஃபீஸோட ஃபங்க்ஷன் பார்ட்டி இதெல்லாம் இங்கே இந்த போட்டில் நடக்கும். இப்போ வந்து லாக்டவுனில் இருக்கிறதுனால எந்த ஃபங்க்ஷனும் இல்லை. கிறிஸ்மஸ்க்கு மட்டும் கொஞ்சம் டெக்கரேஷன்லாம் பண்ணி அப்படியே நிற்க வச்சுருக்காங்க. இந்த கெனல் பார்த்துட்டிங்கன்னா அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்குங்க. ஆனால் நான் வந்து லெஃப்டில் அப்படியே திரும்பி ஒரு யூ-டர்ன் போட்டு என்னோடய வீட்டுக்கு நான் அப்படியே போயிட்டுருக்கேன். வாக்கிங் முடிஞ்சு நான் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இது என்னோடய அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு சின்ன பார்க்கு தாங்க. இந்த பார்க்கில் அப்படியே நான் நடந்து போயிட்டுருக்கேன். இதோட இந்த வ்ளாகை இன்றைக்கி முடிச்சுக்கிறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.